ஹாய் வியூவர்ஸ், வேட்டையன் ரிவ்யூ. வேட்டையனோட ஸ்டார்ட் ரஜினியோட மாஸ் கெத்து ஸ்டைலு, குறி வச்சா எற விழணும் அந்த டைலாகோட ஒரு கொண்டாட்டமான ஓப்பனிங். ரஜினி ரசிகர்களுடைய எதிர்பார்ப்புகளை முழுமையாக பூர்த்தி செய்து ரஜினியோட என்ட்ரி சீன் இருக்கே, அந்த சீனோட அழகு ஒரு முழுமையான ரஜினி படத்தோட ஃபீஸ்டுக்கான திருப்தியை ரசிகர்களுக்கு கொடுக்குது. ஞானவேல் ரொம்ப கேர்ஃபுல்லா இது என் படமாவும் இருக்கணும், அதே சமயம் ரஜினி படமாவும் இருக்கணும்னு மெனக்கிட்டு கவனம் செலுத்திருக்கிறாருங்கிறது நல்லா புரியுது. ரஜினி இந்த படத்துல 40-45 வயது மதிக்கத்தக்க யங்கா தெரிகிறாரு. பழைய ரஜினியை பார்த்தாப்புல இருக்கு. டைம் ஹஸ் ரியலி ஸ்டாப்ட் ஃபார் ஹிம். அற்புதமான ஸ்கிரீன் பிரசன்ஸ். பிளாக் விழும்போதெல்லாம் அவர் வந்து அந்த கிராஃபை சரி பண்ணிடுறாரு. திரையில எத்தனை ஸ்டார்ஸ் இருந்தாலும் அவருக்கான அந்த தனித்துவமான ஈர்ப்பு குறையவே இல்லை. பஞ்ச் டயலாக் இல்லாட்டாலும் அவர் பேசுற வசனங்கள் அளவாவும் மாசாவும் கிளாஸாவும் இருக்கு. இந்த பழைய 6-60 வரை ஜானி இதுலலாம் நம்ம பார்த்து ரசிச்ச அந்த ரா அண்ட் ரஸ்டிக் ரஜினி, அந்த கிளாசிக் ரஜினிய இது ஞானவேல் படம் அப்படின்றதுனால இதுல பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மனசுலாய பாட்டு ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்காக புகுத்தப்பட்ட ஒரு டோபமைன் எஃபெக்ட். ரஜினி ரசிகர்களே, உங்களுக்கான ரஜினி அம்சங்களை நான் குறைவில்லாம கொடுத்துக்கிறேன் மனசிலாயோ அப்படின்னு சொல்ற மாதிரி, இந்த மனசிலாயோ பாட்டு, ரஜினியோட ஸ்டைல் எஃபெக்ட்ஸ், இது எல்லாத்தையும் படத்தோட ஸ்டார்ட்லயே வச்சிடறாரு ஞானவேல். ரஜினி போலீஸா வரக்கூடிய படங்கள் 3 முகம், நாட்டுக்கு ஒரு நல்லவன், பாண்டியன், இது எல்லாமே வெற்றி படங்கள். ஜெயிலர்லயும் அவர் போலீஸா தான் வராரு, இந்த படத்திலயும் போலீஸா தான் வராரு. அதனால டிபிக்கலான அந்த ரஜினி விஷயங்களோட விட்டிருந்தாலும் கூட இந்த படம் மாசிட் அடிச்சிருக்கும். ஆனா ஞானவேல் ஒருபடி மேல போறாரு. ஒரு தர்பார் மாதிரியோ ஒரு ஜெயிலர் மாதிரியோ இந்த படம் உருவெடுக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த தருணத்துல ஞானவேல் உள்ள புகுந்து ஒரு வெயிட்டான சோசியல் மெசேஜை தன்னுடைய நேர்த்தியான கோர்வையான ஸ்கிரீன் பிளே மூலமா வச்சு இந்த படத்தை அப்படியே அல்லாக்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாரு. அது அவருடைய பிரில்லியன்ஸ். ஒரு கலைப்படைப்பு, கருத்து படம், கமர்ஷியல் ஃபிலிம், இது மூணுக்கும் இடையில பன்னெடுங்க காலமா தமிழ் சினிமால ஒரு அடர்த்தியான கோடு இருந்தே வந்திருக்கு. ஞானவேல் தன்னுடைய எக்ஸலன்ட் ஸ்கிரீன் பிளே மூலமா அந்த கோடை சுவடே தெரியாம அழிச்சிடுறாரு. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் கூட மெசேஜை சொல்ல முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. இதன் மூலமா தமிழ் சினிமாவின் எல்லைகளை விரிவுபடுத்திருக்கிறாரு. ரஜினி ரசிகர்களுடைய ரசிப்பு தன்மையை செழுமைப்படுத்திருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு எதிராக ஒரு பாலியல் வன்கொடுமையோ ஒரு கோரமான சம்பவமோ நடந்தா உடனே மக்களுடைய பொது புத்தியில தீயா எழுகிற ஒரு சிந்தனை என்னன்னா, அவனை இமீடியட்டா க்ளோஸ் பண்ணணும், என்கவுண்டர்ல போட்டு தள்ளணும் என்பதுதான். இது இன்டைரக்டா கவர்மெண்ட்டுக்கும் போலீஸ்க்கும் ஒரு ப்ரெஷரையும் கொடுக்குது. அதன் காரணமா என்கவுண்டரும் நடக்குது. ஆனா இப்படி ஒரு என்கவுண்டர் நடக்கும் போது உண்மையான குற்றவாளி தப்பிக்க கூடும். அதுக்கு பின்னால இருக்கிற பெரும் பண முதலாளிகள், அரசியல் அதிகார வர்க்கம், யாருக்கு இது சாதகமா அமைது என்ற ஒரு நுட்பமான அரசியலை இந்த படம் முன் வச்சிருக்கு. இரண்டாவது, டீச்சிங்க்கு பதிலாக கோச்சிங் ஓரியன்டா போய் கோச்சிங் சென்டர்ஸை ஊக்குவிக்கும் போது கல்வி எப்படி வியாபாரமாக மாறுது, அது ஏழை எளிய மக்களோட விதியோடும் கல்வியோடும் வாழ்க்கையோடும் எப்படி விளையாடி சீரழிக்குது என்பதையும் இந்த திரைமொழி பேசுது. அது மட்டும் இல்ல, தமிழகம் மாதிரியான மாநிலங்கள் ஏன் தொடர்ந்து நீட் மாதிரியான நுழைவு தேர்வுகளை எதிர்க்கிறாங்க என்ற ஒரு கேள்விக்கு ஒரு பிரம்மாண்டமான விடையா இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல நாட் அகாடமியை எதிர்க்கிறாங்க, தமிழ்நாடு நீட்டை எதிர்க்குது. சின்ன ஒரு வார்த்தை வித்தியாசம் தான். இந்த ரெண்டு மெசேஜையும் ஒரு சாதாரண திரைக்கதை மூலமாகவும் சொல்லலாம். ஒரு சாதாரண வில்ல வச்சு அம்பு விடுற மாதிரி இருக்கும், ரீச் கம்மியா இருக்கும். ஆனா இந்த ரெண்டு மெசேஜையும் ரஜினின்ற மிசைல் லான்ச்சரை வச்சு கோடானு கோடி ரஜினி ரசிகர்களுக்கு கடத்தணும் அப்படின்னு ஞானவேல் நினைச்சது அவருடைய சாமர்த்தியம், டிப்ளமசி. அதிகார வர்க்கத்துக்கும் பெரும் முதலாளிகளுக்கும் எதிரான வேட்டையன்னு கண்டென்ட் தெரிஞ்சு இதுக்கு அக்செப்டன்ஸ் கொடுத்த ரஜினிக்கு இது எக்ஸலன்ட் சாய்ஸ். ஏன்னா அவருக்கு ஒரு புது டைமென்ஷனை கொடுக்குது. ரெண்டு பேருக்குமே இது வின் வின். ரஜினி கன்னியாகுமரியில ஒரு எஸ்பியா இருக்கிறாரு, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், குற்றவாளின்னு தெரிஞ்சா என்கவுண்டர் செய்யக்கூடியவர். அரசு பள்ளியில நேர்மையான ஒரு ஆசிரியரா துஷாரா விஜயன் இருக்காங்க. எதிர்பாராத விதமா அவங்க ரேப் செய்து மர்டர் செய்யப்படுறாங்க. நாடு முழுவதும் ஆசிரியர்களுடைய போராட்டம் வலுக்குது. அந்த கேஸ்ல குற்றவாளியா அடித்தட்டு வர்க்கத்தை சேர்ந்த ஒரு ஏழை எளிய இளைஞன் மாற்றான், எவிடன்ஸ் எல்லாம் அவனுக்கு அகேன்ஸ்டா இருக்கு. அவனை என்கவுண்டர் செய்யணும்னு ஒரு நிர்பந்தம் போலீஸுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏற்படுது. ரஜினியும் அவனை என்கவுண்டர் செய்திடறாரு. ஆனா என்கவுண்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த அக்யூஸ்ட் ஃப்ரேம் பண்ணி உள்ள புகுத்தப்பட்டவன் அவன் உண்மையான குற்றவாளி கிடையாது அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. உண்மையான குற்றவாளியான கார்பரேட் வில்லனையும் அதுக்கு பின்னால் இருக்கிற மாஃபியாவையும் அவர் எப்படி வேட்டையாடுறாரு, சட்டத்தின் முன்னால நிறுத்துறாரு என்பதுதான் கதை. ராக் ஸ்டார் அனிருத் தன்னோட மாஸ் மியூசிக் மூலமா திரையெல்லாம் தீப்பிடிக்க வைக்கிறாரு. அவருடைய அந்த பரவசம், விறுவிறுப்பு கொடுக்கக்கூடிய அந்த மியூசிக் ரஜினி படத்துக்கே உரிய அந்த திருவிழா கோலத்தையும் கொண்டாட்டத்துக்கும் குறைச்சல் இல்லாம வைக்குது. அது மட்டும் இல்ல, ரீ ரெக்கார்டிங்லயும் பயங்கரமா வேற லெவல்ல கொடுத்திருக்கிறாரு அனிருத்.
சூப்பர் ஸ்டார் டைட்டிலுக்கான சண்டை வந்ததுனாலோ என்னவோ ரஜினி என்ட்ரி கொடுக்கும் போதெல்லாம் சூப்பர் ஸ்டாருடான் அந்த பிஜிஎம் கொடுத்து பூஸ் பம்ஸையும் எனர்ஜியும் ஏத்துறாரு. இவர் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்றாரு. இந்த படத்துல மறக்க முடியாத கேரக்டர் பகத் ஃபாசில். ஒரு கேரக்டர் கொடுத்தா அந்த பாத்திரமாவே மாறக்கூடிய அசகாத சூரன் அவர். அவருடைய கால் ஷீட் ஞானவேலுக்கு கிடைக்கல. சில படங்கள்ல பிஸியா இருந்ததுனால 1 month டிலே ஆகும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஞானவேல் இதை ரஜினி கிட்ட சொல்றாரு. ரஜினி பகத் ஃபாசில் இல்லாம படம் இல்ல, 1 month வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் ஞானவேலும் ரஜினியும் சேர்ந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ் கிட்ட 1 month பகத் ஃபாசிலுக்காக வெயிட் பண்றதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஆனா அவருடைய ரோலை பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு கலைஞனுக்காக 1 month என்ன, 1 வருஷம் கூட வெயிட் பண்ணலாம், இட்ஸ் வர்த் த வெயிட் அப்படின்னு நடிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு ஸ்பையா ஹெல்ப்பரா அவர் வராரு. ஆனா ரஜினிக்கு ஈக்குவலண்டா இருக்காரு. இவரோட கேரக்டர் எப்படின்னா பழைய காலங்களில் இறுக்கமான கேரக்டர்ஸ்க்கு மத்தியில் திடீர்னு மௌன ராகத்தில் யதார்த்தமாக துரு துருன்னு ஆக்டிவாக மௌன ராகம் கார்த்திக் வந்து பல உள்ளங்களை கொள்ளை கொண்டு போனார் இல்லையா, அதே மாதிரி ரொம்ப இயல்பாக ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக காமெடி கலந்த பேச்சோட இவர் திரை முழுவதும் வந்து நிறைய இதயங்களை அப்படியே அல்லாய்க்க தூக்கி கொண்டு போகிறார். ஹெவியான சப்ஜெக்ட் இருக்கிற ஒரு திரைக்கதையில் காமெடி சாமரத்தையும் இவர் தான் வீசுகிறார். 32 வருடத்துக்கு அப்புறம் ரஜினி கூட இணையறாரு இந்த படத்துல அமிதாப். மனித உரிமை ஆணையத்தின் ஹெட் ஆபீசரான ரோல் அவருக்கு. படம் முழுவதும் என்கவுண்டருக்கு எதிரான தன்னோட கருத்துக்களை பதிவு செய்யறாரு. அவருடைய உடல் மொழியும் அவருடைய முக பாவனைகளும் கெத்தாவும் மாசாவும் இருக்கு. பத்திரிகையாளர் சந்திப்புல நம்மளுடைய நீளமான நீதி ப்ராசஸ் ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் இல்லையா என்ற கேள்வி முன்வைக்கப்படும் போது ஜஸ்டிஸ் ஹரீட் இஸ் ஜஸ்டிஸ் பரீட்னு மாசா ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. அதே மாதிரி நீதி விரைவா வேணும் அவசரமா வேணாம் அப்படின்னு சொல்ற இடமும் கிளாஸ். அவருடைய ரோல் மெஜஸ்டிக்கா அமைஞ்சிருக்கு. வில்லன்னா ரத்தம் தரிக்கிற மாதிரி கொலை செய்யணும், மிரட்டலான உடல் மொழியோட கோபமான பார்வையோட இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒயிட் காலர் வில்லனா எலைட்டா எலிகண்டா ராணா டகுபதி வராது. வில்லன் இப்படி தரைமட்டத்துல இல்லாம கொஞ்சம் எலைட்டா எலிகண்டா இருக்க 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 அது இன்டைரக்டா ஹீரோக்கான வேட்டையும் பவரையும் அதிகரிக்கும் என்பது யதார்த்தம். மஞ்சு வாரியார், துஷாரா, அபிராமி, ரோகிணி, ரித்திகா சிங் இப்படி எல்லாருக்கும் ஸ்கிரீன் பிளேய நல்லா பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரு ஞானவேல். ரஜினின்ற மிகப்பெரிய பிம்பம் நெருப்பு பிழம்பு இருக்கிறதாலையோ என்னவோ எல்லாருமே நெருப்பு கங்குகளா மாறி அவங்கவுங்க ரோல்ஸ ரொம்ப ஃபயரியா பண்ணிருக்கிறாங்க. ரித்திகா சிங் ஒரு குத்துச்சண்டை வீரர், அவங்களுக்கு மாத்திரம் ஒரு கொஞ்சம் பெட்டர் ஒரு ஆக்டிவிட்டி நிறைந்த ரோல்ஸ் கொடுத்திருக்கலாம். அவங்க மத்த ஆபீசர்ஸ்க்கு டீ போடுற மாதிரியான திரையில உள்ள காட்சி அமைப்பு கிளேஷேவா இருக்கு. பெண் எந்த பதவியில இருந்தாலும் அவங்களுக்கான ட்ரெடிஷ்னல் ரோல்ஸ் தான் செய்யணும் என்பது ஒரு பிற்போக்கான காட்சி அமைப்பா இருக்கு. கதிரோடைய ஒளிப்பதிவு அருமையா இருக்கு, எடிட்டிங்கும் அற்புதமா இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. ட்ரெய்லர்ல என்கவுண்டருக்கு ஆதரவான நிறைய வசனங்களை பார்த்தோம். ஒரு பத்திரிகையாளரா இருந்து டைரக்டரா மாறின ஞானவேல் என்கவுண்டருக்கு ஆதரவாக படத்தை எடுத்திருப்பாரு அப்படின்னு நம்ம வியக்கும் பொழுது படம் என்கவுண்டருக்கு ஆதரவா இல்ல. 2nd half ரஜினி என்கவுண்டர் ஹீரோயிசம் கிடையாது, அது உண்மையான குற்றவாளியை காப்பாற்றக்கூடும் என்று உணர்ந்து ஒரு வசனத்தை பேசுவார். அந்த துப்பாக்கியோட ட்ரிகரை நம்ம விரல் அழுத்தக்கூடாது, நம்மளுடைய மனசாட்சியை அழுத்தணும், போலீஸ் வேட்டையினா இருக்கக்கூடாது, மக்களுடைய பாதுகாவலனா இருக்கணும் அப்படின்னு சொல்ற இடம் ரொம்ப அருமை. இதன் மூலமா ஞானவேல் ரொம்ப காலமா மக்களுடைய பொது புத்தியில இருக்கிற ஒரு தப்பான விஷயத்த சாமர்த்தியமா உடைக்கிறார். ஒரு படம் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஞானவேலுக்கு வந்து இது 3rd படம். இதுக்கு முன்னால ஜெய் பீம் எடுத்திருக்கிறார். அது மிகப்பெரிய தாக்கத்தையும் இம்பாக்டையும் ஏற்படுத்துச்சு. பழங்குடியினருடைய வாழ்வியலும் அவங்களுக்கு நடக்கிற கொடுமையையும் திரையில பேசியது ஜெய் பீம். அந்த ஜெய் பீம் ஏற்படுத்தின இம்பாக்டுக்கு அப்புறம் நிறைய நேசக்கரங்கள் நீண்டன. கவர்மெண்ட் கூட பழங்குடியினருக்கு சில நலத்திட்ட உதவிகளை ஜெய் பீமுக்கு அப்புறம் கொண்டு வந்தாங்க. ஒரு கலைஞனுக்கு இதை விட பெருமை என்ன இருக்க முடியும்? ஒரு சமூகத்துக்கிட்டையும் கவர்மெண்ட் கிட்டையுமே மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தினதை விட என்ன பெருமை ஒரு கலைஞனுக்கு இருக்க முடியும்? அதே மாதிரி இந்த படத்துல என்கவுண்டர் சொல்யூஷன் கிடையாது என்ற ஒரு மனிதத்தை சொல்லுது. கல்வியை மாஃபியா கையில கொடுத்து அதை வியாபாரம் ஆக்கி ஏழை எளிய மக்களோட வாழ்க்கையோடும் கல்வியோடும் விளையாடாதீங்க என்ற ஒரு மனிதாபிமானத்தை சொல்லுது. மனிதத்தை விட ஒரு பேன் இண்டியா உணர்வு, ஒரு பேன் இண்டியா மெசேஜ் இருக்க முடியுமா? ஒரு இடத்துல ரஜினி கிட்ட ஒருத்தர் சொல்லுவாரு, இவன் குப்பத்து பையன் விட்டா தப்பிச்சிருமா அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ரஜினி பதிலா, ஏன் மாடி விட்டு பையன்னா தப்பிக்க விடலாமா அப்படின்னு கேட்பாரு. இன்னொரு இடத்துல ஒரு வசனம், இந்த என்கவுண்டர்ல சாகுறதெல்லாம் ஏழை எளிய பசங்க தான், பணக்காரனோ பெரு முதலாளியோ எவனும் என்கவுண்டர்ல சாக மாட்டான் என்ற ஒரு வசனம் இருக்கும். சாதாரணமா இந்த பொருளாதார குற்றங்கள்லாம் செய்தவங்களுக்கு மேக்சிமம் என்ன 2-3 வருஷம் ஜெயில் கிடைக்கும், இல்ல மிஞ்சி போனா 5 வருடம் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருப்போம். இந்த படத்துல ஒரு இடத்துல பட்ஸ் ஆக்ட் என்ற ஒரு சட்ட நுணுக்கத்தை பத்தின ஒரு நாலேஜ் ஷேரிங்க வச்சிருக்கிறாரு ஞானவேல். அதன் மூலமா பொருளாதார குற்றத்துக்கு அந்த குற்றம் எத்தனை முறை நடந்திருக்கு என்பதை வச்சு ஆயுள் ஃபுல்லா கூட ஒருத்தனை ஜெயில வைக்கலாம் என்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறாரு.
பின்னால பேக்ரவுண்ட்ல அம்பேத்கர் போட்டோவா இருக்கட்டும், நான் சொன்ன இந்த மாதிரியான வசனங்களா இருக்கட்டும், படம் முழுவதிலும் ஞானவேலுடைய அந்த முத்திரையை, அந்த சிக்னேச்சரை நீங்க பார்க்கலாம். கலை, கருத்து, கமர்ஷியல் அப்படின்னு மூன்று கோடை போட்டீங்கன்னா அதோட உச்சத்துல இந்த படத்தை வைக்கலாம். ஏன்னா சமுதாயம், அரசாங்கம், போலீஸ் மூன்றுக்குமே ஒரு வெயிட்டான மெசேஜா இந்த படம் கொடுக்குது. சோசியல் மீடியா லாங்குவேஜ்ல காக்காவா கழுகா அப்படின்னு கேட்டா இந்த படம் காக்கா வேட்டை இல்ல, கழுகு வேட்டை, எற விழுது. நன்றி, வணக்கம், அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.